இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, சிலர் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுவார்கள். இன்னும் சிலர் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை என்று கவலைப்படுவார்கள். கவலைப்படுவது என்பது வேறு, கவனப்படுவது என்பது வேறு. ஆம், கவனப்படுவது என்பது ஒரு புதிய சொல்லாட்சியாக சிலர் கருதலாம். கவலைப்படுவது என்பது இப்படி நடந்துவிட்டதே என்று வருத்தப்படுவது. கவனப்படுவது என்பது இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்க என்ன செய்வது என்று யோசிப்பது கவனப்படுவது. மனிதர்கள் தவறுகளிலிருந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். தன்னுடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்பவர்கள் புத்திசாலிகள், பிறருடைய தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்பவர்கள் அறிவாளிகள். நமக்கு தவறு நேர்ந்தால்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. பிறருடைய அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வாழ்க்கையை கவனமாக செலுத்தினால் நாம் மகிழ்வாக வாழலாம். பாராட்டுதலோ தண்டனையோ தானாக வருவதில்லை, நம்முடைய செயலின் விளைவுகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த செயலை செய்தாலும் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் ஓரளவுக்கு யூகித்தறிய முடியும். ஆக, கவலைப்படுவதை விட்டுவிட்டு கவனப்படுவதில் கவனம் செலுத்த வேண்டும். தவறு நடந்துவிட்டது என்று வருந்திக் கொண்டிருக்காமல், இழப்பு ஏற்பட்டுவிட்டது என்று வருந்திக் கொண்டிருக்காமல், இனிமேல் அவ்வாறு நடக்காமல் இருக்க நாம் எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த நாள் இனிய நாள். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக மலர்வதற்கு நல்வாழ்த்துக்கள்.